हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल शिवदक्षी कुक हाउस। इनकी नम्म चैनल और मॉर्निंग व्लॉग दा पाकपोरो। मॉर्निंग तूंगी एलुंददिलिरुंदु कुझंदे एलुंदिरुक्कुरदुक्कु मुन्नाडिये नम्म एन्नेन्ना वर्क्ला मुडिच्चिडणुम, अदे मादिरि कुझंदे एलुंदुट्टांगना अदुक्कप्पुरम अवंगल वच्चिक्किट्टु एन्नेन्ना वर्क्ला पण्णलाम अप्पडिंगरत पत्ति दा पाकपोरो। ना पाती नईटे वह किचन वह क्लीन पड़ी वेटेटे पात्र एला क्लीन पड़ी वेटेटा इतमी नम्बर नईटे वाले मुड़ी वेटना नम्बर मॉर्निंग एलदेमें नम्बर वो स्रमम किचन पाक अलग अद मट नम मैं वो सूपर इतनी मनी प्लांट रोम अलग इले वि मबड़ी तुर् वन ना नूल कटी जन्नल वेलान रोम पनी अधिकम इन वो पनी वोजिकटा इन पनी अडंगे इं पाती ना वो बदाम ऊरे वे ना वो नालों पापा को वो रे वो सेतु ऊरे वे पापा तूंगी ना वो ना इनकी ब्रेकफास्ट वह पाती रव कुणिया से वो नर ऊरे वो ना वो मुनाड़े ऊरे वे अदी कुलान अद्कुर ग्लास अल्व को ना वो रव एम उप सेत ना और किरी किरी विटिटे और कल कपल तय सेतको सेतु कुछ देवान अल्वक ती से ना वो किरी विटको रवै तयिर एल्लामे नल्ला वंदु ऊरी वरणों नल्ला मिक्स आगी वरणों इप्पो इद वंदु ओरु मूडी पोट्टु नल्ला ऊरे वच्चिरलाम। इद वंदु ओरु 10 ल इरुंदु 15 निमिषम पोल अप्डिये ऊरटुम। அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுத்து வெளியில் வச்சுடுவேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட ஆரம்பிப்பேன். இதோடைய கூலிங் வந்து அடங்கின பிறகு தான் வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுவேன். இப்போது நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ரவை குழி பணியாரம் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு ரவை குழி பணியாரம் அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கனாக்கா ரைஸு முட்டை குழம்பு அப்பளம் பொரிச்சுக்கலான்னு பிளானில் இருக்கேன். அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் வந்து டீ போட்டு குடிக்க போகிறேன். எனக்கு வந்து மார்னிங் வந்து டீ போட்டு குடித்தாதான் அன்னைய நாளே ஓடின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பால் நல்லா கொதிக்கட்டும். நான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீ போட்டுக்கணும். அதனால் பால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி பிடிக்கணும். தண்ணி வந்து விட்டுட்டாங்க. இப்போ நான் தவளையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம். இங்கே குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வரும். அதனால் இந்த தவளை ரொம்பறதுக்கும் டீ வந்து நான் போட்டு முடிக்கிறதுக்கும் கரெக்டாகவே இருக்கும். அதனால் டீ ஒரு பக்கம் வச்சுட்டு நான் வந்து குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ தவளை நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நம்ம குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம். பாலும் நல்லா காஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு தேவையான பாலை நான் ஊற்றி வச்சு மூடி ஓரமாக வச்சுடுவேன். பாப்பா எப்போ எழுந்து வராங்களோ அவங்களுக்கு பாதாம் சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் பால் ஆற்றி கொடுத்துருவேன். இப்போது எனக்கான டீ நான் வந்து போட்டுக்க போகிறேன். டீத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சும் ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டீ நல்லா கொதித்த பிறகு வடிகட்டி நம்ம ஆற்றி எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஆற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். இப்போது டீ நல்லா குடித்தாச்சு, தண்ணியும் வந்து ரொம்பிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சுட வச்சுக்க போகிறேன். நாங்கள் வந்து இந்த ஒரு தவளை தண்ணியை தான் மூணு பேருமே வந்து குடிப்போம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பாப்பாவும் எழுந்துட்டா. நான் வந்து அவளுக்கு பாதாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். தோல் வந்து ஒரு பாதி அளவு தான் உரிச்சிட்டு கொடுத்துருக்கேன். மீதி தோல் வந்து அவள் உரித்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே நமக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவளுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸோடைய தோல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். இப்போ பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தேன். ஒரே ஒரு பாதாம் சாப்பிட்டுட்டு ஒரு பாதாம் அப்படியே வச்சுருக்காங்க. நான் கட் பண்ண வெஜிடபிள்ஸோடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பாத்திரத்தை அவங்களே எடுத்துகிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதோட பாப்பா அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே நான் சமைச்சு முடிக்கணும்னு பார்ப்பேன். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ பாப்பாவும் கொஞ்சம் வளர வளர புரிஞ்சிக்கிறா, சரி அம்மா வந்து சமைக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறா. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நாட்டியாகவும் இருக்கிறா. அந்த டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பாப்பாவை பார்த்துப்பேன். ரொம்பலாம் வந்து பாப்பா அழுவழுவெல்லாம் விட்டுட்டுலாம் சமைக்க முடியாது இல்லையா. குழந்தைங்க அழுதாங்கன்னா அவங்கள கொஞ்சம் டைவெர்ட் பண்ண தான் பார்க்கணும். நம்ம வந்து அவங்கள வந்து அவங்கள அழுவ விட்டுட்டு நம்ம வந்து சமைக்கவும் முடியாது இல்லையா. நமக்கும் டென்ஷனாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் டென்ஷனாக இருக்கும். அதனால் எப்பயுமே குழந்த அழுதா அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு சமைக்கலாம். இப்போ நான் ரவை குழி பணியாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா வதக்கிக்கோங்க. காலையிலே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்போது பாப்பாவுக்கு 2 வயசுக்கு மேலே ஆகிறதுனால நான் வந்து வீட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 வயசு மேலே ஆனாலே குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் நமக்கு வந்து கொடுத்து பழகணும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு, இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போது நான் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். என்னுடைய பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்களுக்கான திங்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு என்னென்னமோ விளையாட போகிறாங்க அவங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதில் வந்து நம்ம வதக்கி ஆற வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இண்டக்ஷனில் வந்து ஒலை போடுறதுக்காக தண்ணி போட்டு வச்சுருந்தேன், அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரிசி போட்டுக்கிறேன். பெரிய பர்னரில் பார்த்திங்கன்னா குழி பணியார சட்டி வந்து காய வச்சுருக்கேன். சின்ன பர்னரில் முட்டை குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து நான் வந்து எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது குழி பணியார சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சைடு பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கு தாளித்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் சுற்றி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் தேங்காய் சட்னியும் வந்து அரைச்சி வச்சிட்டேன். இது ஒரு சைடு நம்ம வந்து நல்லா வேக விடுவோம். அடுத்த பர்னரில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை குழம்புக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இண்டக்ஷனில் வந்து நான் ரைஸ் வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் வந்து வடித்து விட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முட்டை குழம்பு வந்து உடச்சி ஊற்றி அதுவும் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட துணி மிஷினில் போட்டுருந்தேன். அது மோடி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுருவேன், நானும் சாப்பிட்ருவேன். அதே சமயத்தில் பாத்திரம் அது எல்லாத்தையும் விளக்குற வேலைலாம் இருந்ததுன்னா அதையும் பார்த்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருக்கா. அந்த டைமில் நான் வந்து பாத்திரம் விளக்கி முடிச்சிடலான்னு பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கேன். அவள் வந்து கொஞ்சம் பால் குடித்ததுனால கொஞ்சம் அவளுக்கு இன்னும் அதிகமாக பசி எடுக்கலை. அதனால் நான் பாத்திரம் விளக்கிட்டு வந்துடலான்ட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில நாள் பாப்பா ரொம்பவே அழுதுகிட்டும் இருப்பாங்க. அந்த டைமில் அவளை கவனிக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் நான் அவளுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது கொடுத்துட்டு அவளை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து கிச்சன் ஒர்க்லாம் பண்ணி முடிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டை குழம்பு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி, ரவை பணியாரம் இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற டைம்லேயே லஞ்சும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். மதியம் ஒரு தடவை சமைக்கிறது, கிச்சன் பக்கம் வர்றது அப்படின்னு இருக்காது. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நமக்கும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். இதையே வந்து பாப்பாவுக்கும் நான் ஊட்டி விட்டு அவள் கூடயே உட்காந்து சாப்பிட்ருவேன். இது சாப்பிட்டு முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் துணி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெத்தையில் காய போடுறதுக்காக போயிட்டோம். நம்ம செய்கிற எல்லா வேலையிலையும் குழந்தையும் வந்து இன்வால்வாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கும் வந்து போர் அடிக்காது, நம்ம வந்து குழந்தை வச்சுட்டும் நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.